بسم الله الرحمن الرحيم شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي الا ذكر الله لنا
நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற அந்த கடமையை அதன் ஆரம்ப நேரத்திலேயே வந்தடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தந்துள்ளான். இந்த பாக்கியத்தை நாம் மன்னிக்கும் காலம் வரை தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பெண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபானு தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்திலே அல்லாஹுக்கு சுபானு தஆலா இந்த உலகத்திலே நாம் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய சமூகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்துக்கும் ஒரு தீர்வான ஒரு வசனத்தை அல்லாஹ்வுக்கு சுபானு தஆலா சூரா ஆல இம்ரானுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீர் கூறுவீராக, குலில்லாஹும்ம மாலிகுல் முல்க், நபியே நீங்கள் கூறுங்கள், மாலிகுல் முல்க், இறைவா இறைவா நீ ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்சியாளர், துருத்தில் முல்க அந்தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறார், ஒத்துன்சியுல் முல்க மிமன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்து விடுகின்றார், ஒத்துஇசுமன் தஷா, நீ நாடியவர்களுக்கு நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றார், ஒத்துதில்லுமன் தஷா, நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறார். எதுக்கு ஹைர், நன்மை என்பது உன்புறத்தில் மட்டும்தான் இருக்கின்றது, இன்னக அலா குல்லு ஷைஇன் கதீர், நீ தான் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறாய் என்கிற வார்த்தை அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இங்கே பதிவு செய்கின்றான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலாவை எதிர்நோக்கி அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் இந்த பிரார்த்தனை கற்றுக் கொடுக்கின்றான். அல்லாஹும்ம மாலிகுல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே, அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியே, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறாய், நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை பறிக்கிறாய். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சமீப காலமாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கட்டும், அனைவரிடத்திலையுமே பேசப்படக்கூடிய ஒரே தலைப்பு, யார் அடுத்து ஆட்சியை பிடிப்பது, யாருக்கு நாம ஓட்ட போடுவது, இதுதான் மிக பரவலாக பேசப்படக்கூடிய தலைப்பு. இது எதுவாக இருந்தாலும் அந்த ரிசல்ட் அறிவிச்சதுக்கு அப்புறம் தெரியத்தான் போகுது, அது அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறானோ அதுதான் நடக்க போகுது. ஆனால் இதற்கு முன்பாகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள், ஒரு பக்கம் அதற்குண்டான வந்து அந்த கருத்து யுத்தங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட, யாருக்கு நாம் ஓட்டு போடுவது, யார் வருவார்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு தகுதியானவர்கள் யார் என்று சொல்லி நம் எல்லா தரப்பினர், இது வந்து இந்த ஊர்ல இல்ல, எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களிடத்திலும் முஸ்லீம் எல்லாரிடத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பாக மாறிவிட்டது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒன்றை தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க இருக்கார், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கு பிரிஞ்சினான். அடுத்தவரை என்ன சொல்கிறான், அல்லாஹ் நாடியவர்களை மட்டும்தான் கண்ணியப்படுத்துவோம், நீ நாடியவர்கள் மட்டும்தான் இழிவுபடுத்துவ, நீ நாடிட்டேன்னு சொன்னா இழிவுபடுத்துவதற்கு ரொம்ப நேரம் ஆயிரு. மற்றொரு இடத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த நாடிவிட்டால் உங்களை கண்ணியப்படுத்துவது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்ப ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதும் அதை அல்லாஹ் பிடுங்குவதும் அல்லது ஒரு சமூகத்தின் மீது அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பதும் அல்லது ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் இழிவை கொடுப்பதும் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது. இதை வந்துட்டா யாராலையும் மாற்றவே முடியாது. எவ்வளவு பெரிய செல்வ செழிப்பிலே நாம் இருந்தாலும் சரி, அல்லது படைபலத்தோடு மிக படைபட்டாலும் கூட இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்த நாடிவிட்டால் இழிவு என்பது இழிவுதான். நமக்கு எந்த ஒரு செல்வ செழிப்பும் கிடையாது, எந்த ஒரு படைபட்டாலும் கிடையாது, அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்த நாடிவிட்டால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இது யதார்த்தமான உண்மை. நீங்கள் இதை இந்த இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஆட்சி பீடத்திலே அமர்ந்த ஹலீஃபாக்கள், மிகவும் உயர்வு பெற்ற மிகவும் சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள்,
அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவருடைய செயல்பாடுகள் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால், எந்த ஒரு வெற்றிக்குண்டான முகாந்தரமுமே இல்லாத சந்தர்ப்பங்களிலே எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருப்பான். கண்ணியத்தை கொடுப்பதற்கு எந்த ஒரு சாத்திய கூறுகள் இல்லாத சந்தர்ப்பங்களையெல்லாம் சாத்திய கூறுகளை அந்த கண்ணியம் கொடுப்பதற்குண்டான சாத்தியத்தை அல்லாஹ் உண்மைப்படுத்தினான். நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருந்தால் கூட மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சம்பவம், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்திலே பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படுகின்றது, வெற்றி வாகை சூடப்படுகின்றது. இது மாபெரும் வெற்றியாக உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்திலே பார்க்கப்பட்டது. அந்த வெற்றி வாகை சூடப்பட்ட அந்த பைத்துல் மக்தஸுடைய திறவுகோல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. அதை வாங்கிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை நீங்கள் பாருங்கள், நஹ்னு கௌமுன், நாம் ஒரு கூட்டம். நாம் எப்படிப்பட்ட கூட்டம்? நாம் இஸ்லாத்திற்கு முன்னர் அறியாமை கால ஜாஹிலியத் என்று அழைக்கப்பட்ட ஒரு முகவரி அற்ற ஒரு கூட்டம். யாராவது சொல்வார்களா? மிகப்பெரிய ஒரு ஹலீஃபாவாக இருந்து கொண்டு ஆட்சி பீடத்திலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி எந்த மனிதனும் பேசவே மாட்டான். ஆட்சி பீடத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பது அவனுக்கே என்ன செய்வோம், அருவறுப்பானதாக, அவனுடைய தரத்தை குறைப்பதாகத்தான் நினைக்கும், யாரும் நினைத்து பார்க்க மாட்டான். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நான் இதற்கு முன்னால் நான் முகவரி அற்றவன். யாராவது சொல்வாங்களா இப்படிப்பட்ட வார்த்தை? அல்லாஹ் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் இப்படிப்பட்ட வார்த்தைகள், அல்லாஹ் எங்களை இஸ்லாத்தின் மூலம் தான் கண்ணியப்படுத்தினான், இஸ்லாத்தின் மூலம் தான் எங்களை மேன்மைப்படுத்தினான். அதோடு வார்த்தை நிப்பாட்டுங்க, அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலம் கொடுக்கக்கூடிய இந்த கண்ணியத்தை இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளிலே யாரெல்லாம் தேடுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, உமர் ரலியல்லாஹு அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. இவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அப்படிப்பட்ட உத்தம நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலம் கொடுக்கக்கூடிய இந்த கண்ணியத்தை இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளிலே நீங்கள் தேடினால் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவான். எப்படிப்பட்ட வார்த்தை! அப்ப உமர் ரலியல்லாஹு எங்க நின்று சொல்ல வேண்டிய வார்த்தை? பல மக்கள், பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட கொள்கையை சார்ந்த மக்கள் வெற்றியை கொடுத்து விட்டு அந்த வெற்றியை எப்படி அவர் கொண்டாடுகிறார், ஒவ்வொரு மனிதனும் வெற்றியை கொண்டாடக்கூடிய விதத்தை பார்க்கிறோம். அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய விதத்திலே நான் என்ற கர்வம் அங்கே வந்து நிற்கிறது. ஆனால் இங்கே யாருக்கும் எனக்கு என்கிற அந்த தனி அதிகாரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லாமல் இந்த அதிகாரத்து சொந்தக்காரர் அல்லாஹ் என்னை நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து என்னை காப்பாற்றியது மட்டுமல்ல, எனக்கு முகவரியை தந்தவன் அவன் தான், என்னை கண்ணியப்படுத்தியவன் அவன் தான். அவன் இதுல இஸ்லாமத்தில் இருக்கிற வரைக்கும் தான் என்னை கண்ணியப்படுத்தும். இஸ்லாத்தை விட்டுட்டு நான் வேற வழியில தேடினால் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்த மாட்டான்னு சொன்னார். நன்றிக்கிறவர்களே, நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளிலே நாம் எந்த ஒரு தருணத்தை நோக்கி நாம் பயணித்தாலும் அது கண்ணியப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மனோபாவம் எப்படி போகின்றது என்று சொன்னால், மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு எந்தெந்த வழிகளிலே அந்த கண்ணியத்தை தேட வேண்டுமோ, எந்தெந்த வழிகளிலே அந்த ஆட்சியாளர் அதிகாரத்தை பிடிக்க வேண்டுமோ அந்தந்த முறைகளிலே தேடக்கூடியதை பார்க்கிறோம். பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட அந்த இஸ்லாமியர்களுக்கு நாம் வந்து நின்று விட்டாவிட்டால் நாம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது என்கிற மனோபாவம் கொள்ளக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனோபாவம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாகிடும். அல்லாஹ் திருமறை சொன்னாலும் நீ நாடி அவர்கள் இழிவுபடுத்துகிறார் என்கிற வார்த்தை உண்மையாகிடும். அன்பிற்கினியவர்களே, ஒரு அறிஞர் மிக அழகாக சொன்னார், எந்த ஒரு சமூகம் தனக்கென்று இருக்கக்கூடிய அடையாளத்தை மறந்துவிட்டு வேறு அடையாளத்தை தேடுகின்றதோ அப்பொழுதுதான் அந்த சமூகம் அழிவுப்பாதையினுடைய ஆரம்ப கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டது என்று மிக அழகாக ஒரு அறிஞர் கூறினார். இதுதான் இன்றைக்கு நடக்கின்றது. இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு நாலாபுறத்திலும் நாலா சூழலிலும் தாக்கப்படுவதும் வஞ்சிக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். எல்லா எந்தெந்த துறையில் இருக்கின்றதோ அந்தந்த துறைகளில் தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருக்கின்றது. ஒரு பத்திரிகை துறை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்
முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் அவர் பிடித்து இருக்கக்கூடிய பேனா அது காவி சிந்தனை கொண்டதாக இருக்கின்றது. நாம் பார்க்கிறோம் தொலைக்காட்சியிலே நிருபர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் பிடிக்கக்கூடிய கேமராவும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மைக்கும் காவி சிந்தனை கொண்ட காவி நிறத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? இதைத்தான் சொல்ல வேண்டும். நீ முஸ்லீமாக இருந்தாலும் இதைத்தான் நீ செய்தியாக சொல்ல வேண்டும், இதைத்தான் நீ செய்தியாக எழுத வேண்டும் என்கிற நிலை. காரணம் இஸ்லாமியர்களுக்கு யார் எதிரியோ அவர்களை ஆட்சி பீடத்திலே அமர்த்துவதற்காக நாங்கள் என்னெல்லாம் செய்வோம், எப்படிப்பட்ட முறைகளையும் நாங்கள் பொய்களையும் புரட்டுகளையும் அவதூறுகளையும் அள்ளி வீசுவோம் என்கிற நிலைகளை பார்க்கிறோம். எதற்கு காரணம்? இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கின்றானா, இஸ்லாமியர்களை அல்லாஹ் சோதிக்கிறானா, அல்லது இஸ்லாமியர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறானா? இது கவனிக்க வேண்டும். அல்லாஹ் இழிவுபடுத்த நாடிவிட்டால் உனக்கு அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த நாடிவிட்டால் உங்களை கண்ணியப்படுத்துவதற்கு யாருமே வர முடியாது. அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டா உங்களை யார் இழிவுபடுத்த முடியாது? இன்றைக்கு கண்ணியம் கிடைக்கின்றதா இழிவு கிடைக்கின்றதா? உலக நாடுகள் எடுத்து பாருங்கள், முஸ்லீம்களுடைய நிலைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் சிரியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஈராக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது எகிப்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது எந்தெந்த இஸ்லாமியர்கள் மிகுதியாக பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே இஸ்லாமியர்கள் அழிக்கப்படுகின்றார்கள், அங்கே இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகின்றார்கள். பாருங்கள், நீங்கள் சிரியாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே ரசாயனங்கள் மூலமாக தூவப்பட்டு அங்கே கொத்து கொத்தாக முஸ்லீம்கள் அழிக்கப்படுகின்றார்கள். இங்க இந்த உலகத்துல பார்த்தோம் என்று சொன்னால் ரோட்டில் போகக்கூடிய ஒரு நாயை அடித்தால் கேட்பதற்கு அங்க ஒரு கூட்டம் இருக்கு, ஏன் அந்த நாயை அடிச்சீங்க, இந்த நாயை கொள்றதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி அதற்கு வழக்கு தொடுத்து அதை கேள்வி கேட்பதற்கு ஆள் இருக்கின்றது. ஆனால் கொத்து கொத்தாக அங்கே சகோதரர்களும் சகோதரிகளும் கொல்லப்படுகின்றார்கள். இங்க கேட்கிறதற்கு ஒரு மீடியா கிடையாது, இதை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கும் யாரும் கிடையாது. இப்ப என்னப்போ, அப்ப முஸ்லீம்களுடைய உயிர் ஒரு நாயினுடைய உயிரை விட கேவலமா போயிடுச்சா? கேட்கிறோம் என்ன காரணம் என்ன சொன்னால் இது எதனால் ஏற்படுகின்றது? இப்படிப்பட்ட ஒரு அவலமான இக்கட்டான நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலமா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், பின்னர் காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை அபுதாபியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காலமான அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனை மிக அழகாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பின்னர் ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்திலே முஸ்லிம்கள் மிக மிகுதியாக மிக கடுமையாக தாக்கப்படுவார்கள். எப்படி தாக்கப்படுவார்கள்? ஒரு ஒரு உணவு தட்டிலே நாலாபுறமும் சூழ பறவைகள் எப்படி அந்த உணவுகளை வந்து கொத்தி திங்குமோ அதே போன்று நாலாபுறத்தில் முஸ்லிம்களை தாக்கப்படுவார்கள் சொல்றாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படி ஒரு நிலை வரும் பொழுது நாங்கள் குறைவானவர்களாக இருப்போமா? குறைவா இருக்கிறதுனால இப்படி தாக்கப்படுகின்றோமா? பல் அன்தும் யௌமயதின் கதீர், கிடையாது, அந்நாளிலே நீங்கள் மிக பெரும்பான்மையாக இருப்பீர்கள். நீங்க தான் பெரும்பான்மையா இருப்பீங்க. மிகப்பெரிய மிக சொற்பமான மக்களாக இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது வெறும் சில லட்சங்களை தான் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே மூன்றின் இரண்டு பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளராக மாறினாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போனாங்க. இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அதை விட பன்மடங்கு பெரிய இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை உலகத்தில். அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருப்பாங்களா சிறுபான்மையா இருப்பாங்களா? அப்ப அதான் கேள்வி. சஹாபாக்கள் சுல்லா சொன்னாங்க, அப்ப நீங்க பெரும்பான்மையா இருப்பீங்க, ஆனா நீங்க உங்களுக்கு எந்த ஒரு மதிப்புமே இருக்காது. எப்படிப்பட்ட மதிப்பு இருக்காது? நீங்கள் பலாவது வெள்ளத்திலே அடித்து செல்லப்படக்கூடிய பதர்கள் மாதிரி ஆயிடுவீங்க. வெள்ளத்தில் நீங்க அடிச்சு பாருங்க, வெள்ளம் வேகமா போகும் பொழுது அந்த குப்பை கூடம் பதர்கள் எல்லாம் அப்படியே அக்கக்காக கலந்து பிரிந்து சொல்லும். அப்படித்தான் இருக்கீங்க. நீ பெரும்பான்மை இருந்தாலும் கூட உங்க நிலை அவ்வளவு மோசமா இருக்கும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லா அதோட நிறுத்தவில்லை, அது மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் உங்களுடைய ஒரு பயத்தை போட்டு விடுவான். எதிரிகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ் உங்களை பற்றிய பயத்தை எடுத்து விடுவான். எதிரிகளுக்கு இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் ஒரு அச்சத்தை அல்லாஹ் எப்பொழுதும் போட்டு வச்சிருக்கிறான். இதுதான் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய கண்ணியம். எப்படி உள்ளத்துல ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். உங்கள் உள்ளத்திலே அல்லாஹ் வகனை போட்டு விடுவான். எப்படிப்பட்டவான்? மல்வான் அல்லாஹ் தூதரே, வகன் என்றால் என்ன கேட்கிறாங்க? நீங்கள் இந்த துன்யாவை நேசிப்பீர்கள், வகன் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை நீங்க நேசிப்பீங்க,
மூத்து வந்துடவே கூடாதுன்னு நீங்க ரொம்ப பயப்படுவீங்க. மூத்த நீங்க நேசிக்க மாட்டீங்க, உலகத்தை நேசிப்பீங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுக் கொடுத்தாங்க? உலகத்தை நேசிக்காதீங்க. இந்த உலகத்திலே நீ ஒரு அந்நியனை போல வாழ, அல்லது இந்த உலகத்திலே நீ ஒரு வழிப்போக்கனை போல வாழ என்று சொன்னார். இந்த உலகத்திலே நீ வாழும் பொழுது மௌத்துக்கு எப்பவுமே தயாரா என்று சொல்லி பழக்கப்படுத்த அல்லாஹ்வின் தூதர் அந்த சமூகமா இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு நாம் எதை நேசிக்கிறோம்? உலகத்தை நேசிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்களை அழகுகளை நாம் நேசிக்கிறோம். இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய நிரந்தரமே இல்லாத அற்பமான ஆட்சி அதிகாரத்தை விரும்புகின்றோம். இதெல்லாம் வந்து நமக்கு பயன் தந்து விடுமா? இது நமக்கு கண்ணியத்தை தந்து விடுமா? இந்த உலகத்துல மற்ற ஏனையவர்கள் எல்லாம் எப்படி இருக்க அதை பார்க்கிறோம். எல்லா திருமுறையை சொல்லுங்க. இந்த உலகத்துல யாருக்கு இந்த உலகத்தில் நிராகரிப்பார்களுக்கு நான் அருள் செஞ்சு வச்சிருக்கிறேன், அவர்களுக்கு கொஞ்சம் செல்வ செழிப்பை கொடுத்து பார்த்திருக்கிறேன். அலங்காரமான வாழ்க்கையா தெரியுது. ஒலா தமுத்தன் ஐனை, அதன் பக்கம் கண்ணனை திருப்பினால அவருடைய வாழ்க்கையை பார்த்து ஏமாந்துறாரு. அற்பமான வாழ்க்கை அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய சமூகமா நீங்க எப்ப மாறுறீங்களோ அப்ப அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல உகலை போட்டு விட்டான். எப்போ நீங்க வந்து இந்த உலகத்தின் மீது நேசம் கொண்டு மௌத்து வந்துடக்கூடாது நீங்க பயப்படுறீங்களோ அப்பொழுது அவர் உள்ளத்திலே மகன் வந்துவிட்டது. எதிரியுடைய உள்ளத்திலே ஆழமான, அதாவது நம்ம மீது ஆதிக்கம் செலுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் இறைவா, கவலை, துக்கம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், எதிரிகள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவது, இதை விட்டு நான் அடுத்த பாதுகாப்பு கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு பிரார்த்தனை செய்தார்களே. எதிரிகள் நம் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பண்பு எப்ப வரும்? நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் வகனை போட்டு விட்டால் அது வந்து நிற்கும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நம்முடைய உள்ளத்திலே சர்வ சாதாரணமாக பயங்கள் தொட்டி கொண்டிருக்கின்றன. யாரு யாரு வரணுமோ இல்லையோ, யாரு வரக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருந்து நம் கவனமாக வருவார்களா வரமாட்டார்களா? வருவாள், ஒரு நாளைக்கு 100 முறையாவது இப்படிப்பட்ட கேள்விகள் வந்து கொண்டே இருக்குது. இவன் வருவானா வரமாட்டான், இவன் வந்துட்டா குஜராத் மாதிரி அறிமா ஆகாரா, இது கேள்வி வந்து கொண்டே இருக்குது. அப்ப இது இதெல்லாம் அல்லாஹ் உள்ளத்திலே வகனை போட்டு விட்டானா என்கிற சந்தேகம் நமக்கு வருகின்றது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இஸ்லாத்தின் மூலம் நமக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். இஸ்லாத்தை விட்டுட்டு வேற வகையத்தை நம்ம ஓட்டு போடுறதா இருந்தாலும் சரி, ஓட்டு போடாம இருந்தாலும் சரி, 49 ஓவில நீங்க வந்து நீங்க ஓட்டை போட்டாலும் சரி, அல்லது நீங்க யாருக்குமே ஆதரவு தெரிவிச்சாலும் சரி, ஆதரவு தெரிவிக்கிறாலும் சரி, எல்லா சந்தர்ப்பத்திலுமே முஸ்லீமாக இருக்கு. முஸ்லீம் என்கிற நிலையில இருந்துதான் நான் ஓட்டு போடுறதா, ஓட்டு போடாம இருக்கிறதா, ஆதரவு தெரிவிக்கிறதா, ஆதரவு தெரிவிக்காம இருக்கிறதா, எல்லாமே இருக்கு. நான் முஸ்லீம் இருந்த வட்டத்தை வெளியில போய் நின்று நான் முஸ்லீமா இங்க நான் அடையாளப்படுத்த மாட்டேன், இங்க நான் சராசரி மனிதனை அடையாளப்படுத்துவேன், பின்னர் வந்து நான் முஸ்லீமா வந்துக்கிறேன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் முஸ்லீமா என்னை அடையாளப்படுத்திக்கிறேன் நிலை வந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நமது கரங்களால இழிவை தேடுகிறோம் என்று அர்த்தம். நன்றிக்கினியவர்களே, அப்படிப்பட்ட நிலைகளை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதுவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நோக்கி தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகள் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நம்ம அப்பா நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்திலே யாரெல்லாம் மிக பலகீனமானவர்கள், அல்லாஹ் சொல்றான் பலகீனமானவர்கள், அவருடைய சூழ்ச்சி பலகீனமானது, அவருடைய பலம் அவருடைய பலம் எல்லாம் பலமே இல்லாது, நீங்க பார்க்கறதுக்கு பலமா தெரியாது, பலமே இல்லை என்று சொல்லி அல்ல அற்பமானதாக சொற்பமானதாக சொல்கிறானோ அதெல்லாம் இவருடைய கண்களுக்கு மிக பலமானதாக தெரிகின்றது. இவர்கள் மிக பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறார்களா, வலிமை வாய்ந்தவர்களாக மாறிவிட்டார்களா என்று நமக்கு தோணுகின்றது. ஏன் அந்த தோணியினுடைய விளைவு எதுவாகுது? சில இடங்களிலே நம்மை இஸ்லாமியர்களாக அடையாளப்படுத்துவதற்கே யோசிக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சபையிலே வைத்து நாம் சலாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அக்கம் பக்கத்துல பார்த்துட்டு சலாம் சொல்லணும். செல்போனை ஒரு இடத்துல பேசுறோம், எதிர்த்திசையில நமக்கு பேசக்கூடிய சலாம் சொன்னா கூட பத்ரி சலாம் மௌனமாக சொல்றோம். கேட்டா நான் சொன்ன பத்ரி சலாம் சொன்ன உங்களுக்கு விடுதலாங்கிறோம். ஏன் நம்ம சிரமம் அதை அங்க அடையாளப்படுத்த தயங்குகிறோம். இப்படிப்பட்ட தயக்கம் தேவையா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுங்க, எடுத்து பாருங்க. அநியாயக்கார ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டிலே சில இளைஞர்கள் வாழ்ந்தார்கள். அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வுக்காகவே தங்களை தியாகம் செய்து கொண்ட இளைஞர்கள். அவர்களை பற்றி சொல்லுவது அல்லாஹ் சொல்லிதான், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில இளைஞர்கள், ஆமனூ பி ரப்பிஹிம், அவர்கள் தங்கள் இறைவன் மீது ஆழமாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள். ரப்பனா ரப்பு சமாவாதி வல் அர்த், அவர்கள் என்ன சொன்னாங்க, வானங்களுக்கும் பூமிகளுக்கும் இரட்சகன் எவனோ அவன் தான் எங்களுக்கும் இரட்சகன். எங்க என்று சொன்னாங்க, அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்னாடி
தன்னை முஸ்லீம் என்று தெளிவாக பிரகடனப்படுத்தி அந்த முஸ்லீம் எவற்றுக்கெல்லாம் அஞ்சுவான், எந்த இரட்சகனை வணங்குவான், அந்த இரட்சகன் எவன் என்கிறதை அங்கே தெளிவுபடுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் யார், நாம் யாரை கடவுளாக தேர்வு செய்திருக்கிறோம் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாம் வந்து யாரை கடவுள் என்று ஒரு இடத்துல ஒரு சபையில சொல்லப்படுகின்றதோ அங்க போய் நம்மால் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இப்படி இந்த இடத்துல தெளிவா என்னுடைய அடையாளத்தை நான் தெளிவுபடுத்தணும், நான் அல்லாஹ்வை தான் வணங்குறேன் அப்படிங்கறத அங்க தெளிவுபடுத்தணும். இங்க நான் மௌனமா இருந்துவிட்டேன்னு சொன்னால் யாரு நான் அவன் வந்து தெய்வம் என்று சொல்கின்றானோ, அது எப்படிப்பட்ட தெய்வம் என்று சொல்கின்றானோ, அந்த தெய்வத்தை நான் நீங்களும் இங்கே கடவுளாக தேர்ந்து கொடுத்தீங்களேன்னு அர்த்தம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தெளிவாக பிரகடனப்படுத்துகின்றார். அணியாக இருக்கார் ஆட்சியாளர்கள் ஜிஹாத், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஜிஹாதிலே சிறந்தது அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்துச் சொல்வது, அந்த ஜிஹாதை அந்த இளைஞர்கள் செய்தார். ஆகவே நாம் தெளிவாக ஒன்றை பிரகடனப்படுத்த வேண்டும். நாம் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படக்கூடியவர்கள், அதுல மாற்றம் எதுவுமே கிடையாது என்பதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். நன்றிக்குரியவர்களே, நீங்கள் கடந்த கால நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடந்த எத்தனையோ நீங்கள் சம்பவங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த செய்திகள் எல்லாம் சொல்லக்கூடிய பாடம், இவர்கள் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வின் மீது ஆழமான ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு சென்றதினால்தான் அல்லாஹ்வுக்கு வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் திருமலை பாட சொல்லி காட்டினார், நீங்கள் பொறுமையோடு இருந்தால், வைம் தத்தோக்கு நீங்கள் இறையச்சமோடு இருந்தால், லா எதுருக்கும் கைலகும் ஷையா, அவர்கள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி செய்தாலும் சரி, எத்தனை ஃபேஸ்புக்ல ஃபேக் ஐடிகள் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தாலும் சரி, எத்தனாயிரம் கோடிகளை இறக்குமதி செய்து நீங்கள் இஸ்லாத்துடைய எதிரிகளை ஆட்சி கூடத்தில் அமர்வதற்கு முயற்சி செய்தாலும் சரி, அல்லது எத்தனை இணையதளத்தில் போலித்தனமாக வந்து பிரச்சாரம் செய்தாலும் சரி, அவருடைய சூழ்ச்சி பலகீனமானது, அவருடைய சூழ்ச்சி உங்களை எந்த ஒரு வகையிலும் ஒன்றுமே செய்யாது. எப்போ வைன் தஸ்பிரு நீங்கள் பொறுமையோடும், வைன் தத்துக்கு நீங்கள் இறையச்சத்தோடும் இருக்கும் பொழுது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான். அன்பிற்குரியவர்களே, நாம் நம்மிடத்திலே வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய, நாம் நம்மிடத்திலே நாம் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பு என்று சொன்னால் பொறுமை, இரண்டாவது இறையச்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தாலும் சில பகுதிகளுக்கு ஆட்சியாளர்களை உருவாக்கினார்கள், சில பகுதிகளுக்கு ஆளுநர்களாக அமைத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமைத்துவ பண்புகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துடைய ஆளுநராக நியமித்து அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். அவர்களை மதீனாவிலிருந்து யமனுக்கு அனுப்புறாங்க. எங்க அவருக்கு அனுப்புறாங்க? முஆத் பின் ஜபல் சொல்கிறார், யமன் தேசத்தினுடைய இறுதி, அந்த அதாவது மதீனாவுடைய எல்லையுடைய கடைசி நிலை வரைக்கும் என்னை வந்து வரையணிச்சான் அல்லாஹ்வின் தூதர் மரணத்திற்கு முன்னா. எப்படி வரையணிப்பா சொல்றாங்க, முஆத் பின் ஜபல் சொல்றாங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே நடந்து வருகின்றார்கள், நான் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வருகிறேன், அவர்கள் இந்த ஒட்டகத்தை பிடித்த வண்ணம் என்னிடத்திலே பேசிக்கொண்டே வருகின்றார்கள். பாருங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமைத்துவ பண்பு, எப்படிப்பட்ட பண்பை வளர்த்து காட்டினாங்க பாருங்க. அவர்கள் ஜபல் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கார், கீழே நடந்து வருது யாரு, அல்லாஹ்வின் தூதர் நடந்து வந்து சில விஷயங்களை சொல்லிக் கொண்டே பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நான் எமன் தேசத்துக்கு சென்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை எனக்கு மிக அருமையாக எனக்கு சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இறுதி கட்டம், மதினாவுடைய எல்லை முடியப் போகின்றது. அப்போ எனக்கு சில விஷயத்தை சொன்னார்கள், மகாதே நீ என்னை இந்த ஆண்டிலோ அல்லது இந்த ஆண்டின் இறுதியிலோ நீ என்னை பார்க்க முடியாது, நீ திரும்பி வரும் பொழுது ஒருவேளை நீ என்னை ஜனாசாவாக பார்க்கலாம், அல்லது என்னை நீ கபரிலே நீ சந்திக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். உடனே மகாராஜ் சொல்கிறார், நான் தேம்பி அழுவேன். அதாவது மதினாவுக்கும் யமனுக்கும் எங்களுடைய பிரிவை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்கிற செய்தி என்னுடைய கண்களை எல்லாம் குளமாக்கியது. அவர் அழுகிறார். சொல்லிவிட்டு மதினாவுடைய இறுதி கட்டம் வந்துவிட்டது, இதோடு நான் வெளியே பெறப் போகிறேன் என்று தெரிந்த உடனேயே ஒன்றை சொல்கின்றார்கள். என்ன சொல்கிறாங்க, மகாதே ஒரு விஷயத்தை நினைவில் ஆழமாக பதிய வைத்துக் கொள், இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்வார்கள், இந்த உலகத்திலே பெரும்பாலும் மனிதர்கள் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட மனிதர்களும் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்கிற நிலையில் இருக்கிறார்கள், ஆனால் இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் உரிமைப்படுத்தவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் தான் எனக்கு ரொம்ப உரிமைப்படுத்தவர்கள். இந்த உலகத்தில் என்னிடத்தில் உரிமையோடு பேசுவதற்கும் உரிமையோடு சில விஷயங்களை கேட்பதற்கும் யார் தகுதி படுத்துறன்னு சொன்னால், இந்த உலகத்தில் எப்படி வந்தாலும் எப்படி வந்தாலும் வாழ்ந்து தான் நினைக்கிறாங்களே அவர்கள் கிடையாது. அல்லாஹ்வை சரியா பயப்படுறாங்களே,
அவர்கள் தான் எனக்கு வந்து உரிமைப்படுத்தவர்கள் என்பதை நீ ஆழமா பய ஆழமா மனதில் பதிய வைத்துக் கொள் என்று சொல்லி என்னை வழி அனுப்பித்தார். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கடைசியாக பேசின வார்த்தை. ஒரு ஆட்சி தலைவராக இருந்து இன்னொரு ஆட்சியாளருக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் அவர்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பண்புகளையும் எடுத்து பாருங்கள். ஒன்றே ஒன்று ஆழமா நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் எந்த ஒரு பயனா இருக்கட்டும், ஒரு கிளாஸா இருக்கட்டும், ஒரு விஷயத்த பேசுறதா இருக்கட்டும், கடைசியில பேசக்கூடிய மேட்டர் இம்பார்ட்டன்ட், அதுதான் முக்கியம். கடைசியா நம்ம என்ன செய்தி சொல்றோமோ அதுதான் நம்முடைய உள்ளத்துல பசுமரத்தான மாதிரி பதியும். ஒரு நாட்டுக்கு ஆட்சி தலைவராக போகிறார், சில மணி தூரங்கள் சில நாட்கள் பயணம் சொல்லக்கூடிய தொலைவில் அவர் போகிறார். அவரிடத்திலே எந்த அறிவுரையை முதல்ல சொல்லணும், எதை கடைசியா சொல்லணுங்கிறத தெரிந்து வைத்திருந்தார்களே. இதுதான் ஒரு ஆட்சியாளருக்குரிய ஒரு தலைமைத்துவத்துக்குண்டான தலையாய பண்பாக இருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இந்த இறையச்சம் என்பது நமது உள்ளத்திலே ஆழமாக வந்துவிட்டது என்று சொன்ன அல்லாஹ் திருமறைக்குள்ள சொல்லி காட்டுகின்றான். அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹு மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் முத்தக்கின்களோடு மட்டும்தான் இருக்கிறான், இறையச்சம் உடையவர்களோடு மட்டும்தான் அவன் இருக்கிறான், இறையச்சம் இல்லாதவர்களோடு அவன் இருக்கவே மாட்டான்ங்கிறது அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சம் உடையோடு இருக்கிறாராகவே அப்படிப்பட்ட இறையச்சத்தை நாம் வளர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பொறுமை நம்ம இடத்திலே வந்தது என்று சொன்னால், நிச்சயமாக நம்மை இழிவுபடுத்துவதற்கு இந்த உலகத்திலே யார் வர முடியாது, நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு இந்த உலகத்தில் யாரும் வந்துவிட முடியாது என்பதை நாம் ஆழமாக மனதில் பதிய வைத்து நமது சூழல்களையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களையும் அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய நம் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே அல்லாஹ்விடத்திலே முறையிடும். எந்த குகைவாசிகளை பற்றி சொல்கின்றானோ அந்த குகைவாசிகளை ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பிரார்த்தனையை முன்னிலைப்படுத்துகின்றான். அவர்கள் சில இளைஞர்கள் சொல்லிவிட்டு அவர்களை பற்றிய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உன்னிடத்தில் இருந்து ரஹ்மத்தை கேட்கிறோம், உனது அருட்குடையிலே நாங்கள் கேட்கின்றோம், எங்களுடைய காரியங்களிலே நேரான பாதையை சிறந்த பாதையை நாங்கள் உங்களிடத்தில் நேரான வழியில நாங்கள் நிற்கிறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டு என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே தெளிவுபடுத்துகின்றான். அன்பிற்கினியவர்களே, ஆகவே நாம் நமது எல்லா சந்தர்ப்பங்களிலுமே பிரார்த்தனையோடு நம்மை சம்பந்தப்படுத்தி அதே நேரத்தில் இறையச்சத்தோடு நம்மை தொடர்பு படுத்தி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு உதவிகள் வரும். அல்லாஹ் இந்த இஸ்லாமியருக்கு எந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றானோ அந்த கண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்பதை மனதில் பதிய வைத்து நமது வாழ்க்கையை அதன் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்லடியாக இறைவன் மனைவர் ஆக்கியல் குருவானா. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த படைப்பாக இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் நம் படைத்திருக்கின்றான். அதிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டுமே இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வை வணங்காமல் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அநியாயங்களை கட்டவிழ்த்து கொண்டு இந்த உலகத்திலே எப்படி வேண்டாலும் வாழலாம் என்கிற மனோநிலையை பெற்றிருக்கக்கூடிய இந்த மக்களை எல்லாம் அழித்தொழித்ததை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இங்கே நம்ம இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக பிரச்சனை என்னன்னு சொன்னால், சில நபர்கள் இஸ்லாமியர்களுக்கு அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக செய்யக்கூடிய சதிகள் அது மேலோங்கி விடுமோ, அது வெற்றி பெற்று விடுமா, அதனால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்களா, இது சிந்தனை பரவலாக இருக்கக்கூடிய சிந்தனை. அவருடைய சூழ்ச்சிகளும் அவருடைய சதியும் நம்மை ஒன்றும் செய்யாது, நாம் பொறுமையோடு இறையச்சத்தோடு இருந்தால் ஒன்றும் செய்யாது என்பது நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் சில நேரங்களிலே நமது உள்ளத்தில் வரக்கூடிய ஒரே அச்சம்
அவருடைய பலம் மிகப்பெரியதாக இருக்கின்றது, அவருடைய சூழ்ச்சி மிக வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றது என்று நமது கண்களுக்கு அல்லாஹ் சைத்தான் அழகுபடுத்தி காட்டும். அவருடைய செயல்களை சைத்தான் அலங்கரித்து காட்டுகின்றான் என்பதை கொண்டு நமது கண்கள் அப்படிப்பட்ட அலங்காரத்தை காட்டுது. இந்த உலகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த உலகத்திலே மிகப்பெரிய அநியாயங்களை கட்டவிழ்த்தவர்கள், மிகப்பெரிய அக்கிரமங்களை இந்த உலகத்திலே செய்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் அழித்துழித்ததை பற்றி சொல்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், நபியே இந்த ஆறு கூட்டத்தாரை உமது இறைவன் என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கலையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமலாத்தில் இமார், தூண் கொண்டிருக்கக்கூடிய தூண்களை இரவுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவு அந்த இரவுவாசிகளையும் அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை பார்க்கவில்லையா? அல்லதி லம் யுஹலக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவர்களை போன்று வலிமை வாய்ந்தவர்களை பலம் வாய்ந்தவர்களை இந்த நகரங்களிலே அல்லாஹ் எங்கேயுமே படைக்கல. அப்படிப்பட்ட பலம் பொருந்திய அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்தான் நீங்க பார்க்க வேண்டாமா? வசமூதல்லதீன ஜாபு ஸஹ்ர பில்வார், சமூத கோத்திரத்தை அல்லாஹ் என்ன செய்தான் பார்க்கலையா? அவர்கள் பாறைகளை குடைந்து அதில் கட்டிடங்களாக மிகப்பெரிய மிகப்பெரிய வண்ணம் கொண்டிருக்கக்கூடிய மிக தொழில்நுட்பம் கொண்டிருக்கக்கூடிய கட்டிடங்களாக பாறைகளை குடைந்து வந்தார்களே, பாறைகளை தன்னுடைய கைகளாலே குடைந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட வலிமைகளை கொண்டிருக்கக்கூடியவர்களையும் இரவுவாசிகள் தூண்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவுவாசிகளையும் என்ன செய்த ஆகு கூட்டத்தையா என்ன செய்தான்னு நீங்க பார்க்கலையா? அவர்களை எல்லாம் இந்த உலகத்துல என்னென்ன எப்படி எல்லாம் அழிச்சாங்கிறது நீங்க பார்க்கலையா? ஃபிரௌனதில் அவுதார், பெரும் படைகளை கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌன் என்ன செய்தான் நீங்க பார்க்கலையா? அல்லதீன தகவு ஃபில் பிலாத், அவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே மிகப்பெரிய வரம்புகளை மீறி சென்றார்களே, வரம்பு மீறி இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார்கள், அவர்கள் எல்லாம் என்ன செய்தான் நீங்க பார்க்கலையா? ஃபக்ஸரு ஃபீஹில் ஃபசாத், அவர்கள் இந்த உலகத்திலே குழப்பத்தை மட்டும்தான் இவர்கள் அதிகப்படுத்தினார்கள். ஃபஸப் அலைஹிம் ரப்புக சௌத்து அதாப், இப்படி செய்தவர்களை எல்லாம் அது கூட்டம் சமூது கூட்டம் ஃபிரௌனுடைய கூட்டம் இவர்களை எல்லாம் ஃபஸப் அலைஹிம் ரப்புக சௌத்து அதாப், உமது ரட்சகன் அவர்கள் மீது வேதனுடைய சாட்டையை அவர்கள் மீது போட்டான், அந்த வேதனுடைய சாட்டையை அவர்கள் மீது போட்டான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத், நிச்சயமாக உமது இறைவன் அனைத்தையும் ஒவ்வொரு செயலையும் மிக்க மிக அழகாக கண்காணித்துக் கொண்டிருக்கார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஃபஜ்ர்ல சொல்லி காட்டினான். இங்கே அல்லாஹ் அலம் தர என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆச்சரியம் செலுத்தக்கூடிய மிக பிரம்மாண்டம் நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய இவர்களை எல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒண்ணுமில்லாம சுக்கும் சர்வசா நீங்கள் வந்து மிக பலம் குறைஞ்சி நினைப்பீங்க, இவர்களை ஒண்ணுமில்லாம ஆக்கினேன், ஃபிரௌனுடைய கூட்டம் ஆளுடைய கூட்டம் சமூக கூட்டம் இவர்கள் எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டேன் இந்த உலகத்தை, இவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் நபியே உண்மை எதிர்க்கக்கூடிய அபூஜைகளோ உக்பாவோ ஷைபா அவர்கள் எல்லாம் சாதாரணமானவங்க, இவர்களை காட்டி இவர்களை விட பலம் வாய்ந்தவர்களா? இப்ப நாம நினைக்கணும், நம்ம யாரை நினைச்சு அஞ்சுகின்றோமோ அல்லது யாரை நினைத்து அஞ்சுமாறு சைத்தான் நமக்கு ஏவுகின்றானோ அவர்கள் எல்லாம் ஆவி கூட்டத்தாரை விட சமூக கூட்டத்தாரை விட ஃபிரௌனை விட மிக கூடியவர்களா? அவர்களுக்கு முன்னாடி எல்லாம் புதுசு, அவர்களையே அல்லாஹ் ஒண்ணுமில்லாம ஆக்கினா, அப்படிப்பட்ட ஒண்ணுமில்லாம ஆக்கின அல்லாஹ்வுக்கு இவர்களை வந்து இந்த உலகத்துல தடம் தெரியாம அழிக்கிறதுக்கு ரொம்ப நாயகர் அல்லாஹ் கொஞ்சம் நல்லா அவகாசம் கொடுத்துருக்கான். நீ ஆடு, ஆடுற வரைக்கும் ஆடுன்னு சொல்லி அவகாசம் கொடுத்துருக்கான். அந்த அவகாசம் நமக்கு என்ன நினைச்சிடக்கூடாது, அல்லாஹ் நமக்கு எதிராக திருப்பிட்டா நம்ம நினைக்க கூடாது, திருப்புவோம். நாம பொறுமையோடு இல்லாம இறையச்சம் இல்லாம ஈமானிலே வலிமை இல்லாமல் இருந்தால் அதை நமக்கு எதிராகவே அல்லாஹ் திருப்புவோம். ஆகவே அது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம் மீது அல்லாஹ் கொடுத்திருப்பது சோதனையா அல்லது வேதனையா? சோதனை என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சோதனைக்கு பின்னால் இன்னும் சிரமத்துக்கு பின்னாடி லேசு இருக்குது, சிரமத்துக்கு பின்னாடி அல்லாஹ் கஷ்டத்துக்கு பின்னாடி லேசை கொடுப்பான், துன்பத்துக்கு பின்னாடி இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் வேதனையாக மாறி இருக்குதுன்னு சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய இழிவாக மாறி இருக்குதுன்னு சொன்னால் நம்மள்ட்ட ஏதோ ஈமானிய கோளாறு இருக்குன்னு அர்த்தம், நம்முடைய ஈமான்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், நமக்கு எங்கேயோ கோளாறு இருக்குது. ஒன்று வேண்டாம், திருமறை குர்ஆன்ல இதே அலம் தரங்கிற வார்த்தையை வேற ஒரு இடத்துல பயன்படுத்த நீங்க பாருங்க, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை கூட்டத்தாரை உமது இறைவன் என்ன செய்தான் நீங்க பார்க்கலையா? தலபுத்துல்லாவை இடிப்பதற்காக அப்ரஹாம் சொல்லக்கூடிய மன்னன் மிக வலிமை வாய்ந்த யானை படையை கொண்டு வந்து காபுத்துல்லா சுக்குநூறா உடைக்கிறதுக்கு வந்தான். அங்க நின்று பாதுகாக்கிறதுக்கு அந்த காபுத்துல்லா எதிர்க்கிறதுக்கு அங்க ஒரு ஆள் கிடையாது, ஆனால் அது ஒண்ணும் இல்லாம ஆக்கிறான்னு முடிவோட அவன் வந்தான். ஆனால் அல்ல என்ன செஞ்சான்,
அவர் என்ன செய்தார்? அவர் அழிக்கிறதுக்கு யானை கூட்டத்தை அழிக்கணும்னா யானையை விட பெரிய உருவத்தை கொண்டு வந்து அழிச்சானா? யானையை விட பலம் வாய்ந்த ஒரு கூட்டத்தை வச்சால அழிச்சானா? லம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜல் கைதுஹு ஃபீ தம்ரீத் அவருடைய சூழ்ச்சி அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம இருக்கலையா? அலம் தஜ அலம் யஜல் கைதுஹு ஃபீ தம்ரீத் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹஜாரத்தின் மின் சஜீல் ஃபஜஅலஹும் கஸ்பி மஅகூல் சிட்டுக்குருவிகளை அனுப்பி அவருடைய வாயிலிருந்து பொடி கற்களை இறக்கி அவர்களை அழித்தொழிக்கலையா? ஃபஜஅலஹும் கஸ்பி மஅகூல் மென்னப்பட்ட வைக்கோல் மஅகூல் கூழாயிட்டாங்க. அடிச்சு நொறுக்கினதுல ஒண்ணும் இல்லாம தரமட்டமாக மென்னப்பட்ட வைக்கோல் மாதிரி ஆயிட்டாங்களே, நீங்க பார்க்கலையான்னு சொல்லி அதையும் கேட்கறேன். அங்கேயும் அலம் தரதுன்னு கேட்கறோம். இதெல்லாம் இந்த உலகத்தில் அநியாயங்களை கட்டவிழ்த்தவர்களுக்கு அல்லாஹ் தனது வேதனுடைய சாட்டை எப்படி சுழட்டனாங்கிறத அல்லாஹ் திருமையில கொடுக்கணும். இப்படிப்பட்ட வரலாறை படிக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு உள்ளத்துல பயம் வரவே கூடாது. இந்த வரலாற்று நம்ம படிக்கக்கூடியவர்கள் என்ன வரக்கூடாது? உள்ளத்துல பயம் வரக்கூடாது, நமது உள்ளத்துல அச்சம் வந்துவிடக்கூடாது. நமது எதிரிகளுடைய ஆதிக்கம் மீது அதிகமாக சுழட்டப்பட்டு விடுமோ என்கிற அச்சம் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்தது என்று சொன்னால் இந்த வரலாறு நமக்கு சரியாக கற்றுத்தரப்படவில்லை என்று அர்த்தம். எல்லா பிரச்சனைகளுக்குமே அல்லாஹ் தெளிவாக ஒரு வழிகாட்டுதல் அந்த குர்ஆன் வச்சிருக்கான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த அந்த உபதேசத்துல எதை சொல்றாங்க? ஃபஸ்பிர் ஜாலிக மின் அஸ்மில் உமூர் பொறுமையோடு இரு, அதுதான் வீரம் நிறைந்த செயல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வாளில சண்டையில வாளுக்கு வாள் மறுக்கு மறுக்கு சுழட்டி சுழட்டி அடிக்கிறான அவன் வீரன் கிடையாது. கோபம் வரும்போது தன்னை அடக்கி கொள்றான அவன் தான் சிறந்த வீரன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்றைக்கு நமக்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் பொறுமை, இரையச்சம். நம்மளது அதிலே குறைபாடுகள் இருந்தது என்று சொன்னால், அந்த பொறுமையிலே அந்த பொறுமையிலே கோளாறுகள் இருந்தது என்று சொன்னால், அந்த இறை இச்சத்திலே பழுதுகள் இருந்தது என்று சொன்னால், இந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதான் இருக்கும். ஆகவே நாம் பொறுமையோடும் இறையச்சத்தோடும் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை நாம் பெற வேண்டும். அன்பிருக்கிறவர்களாகவே எல்லா சந்தர்ப்பங்களிலுமே அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருந்துகிட்டு இருக்குது. அல்லாவை நிராகரிக்கக்கூடிய அல்லாவை இழுத்து பழித்து சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய அருளும் அல்லாவுடைய உதவி இருந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாவை நேசிக்கக்கூடிய அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கும், அல்லாவுக்கு எந்த ஒன்றை இணைவிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கூட்டத்தை அல்லாஹ் ஒரு காலகட்டத்தில் கைவிட மாட்டார். அல்லாஹ் திருமறை குறளை சொல்லி காட்டுகின்றார், நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், நம்மளை பார்த்து ஒடுக்கப்பட்டவர்களோ நசுக்கப்பட்டவர்களோ பிற்படுத்தப்பட்டவர்களோ அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஒரே வார்த்தையை சொல்றான், அன்துமல் அலோ, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், உம்மத்துன் வசத்தா, நீங்கள் நடுநிலை சமூகம், ஹைர உம்மத், சிறந்த சமூகம். இப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் அழகான வார்த்தை சொல்றான், அன்துமல் அலோ, நீங்கள் உயர்ந்தவர்கள் இருக்கும் பொழுது நீங்க ஏன்பா சஞ்சலப்படுறீங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்படி அல்லாஹ் சிறப்பித்து சொல்லக்கூடிய இந்த சமூகமான இஸ்லாமிய சமூகம் தனது கண்ணியத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இழந்துவிடக் கூடாது, நமது அடையாளத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இழந்துவிடக் கூடாது. எல்லா சந்தர்ப்பங்களிலுமே அல்லாஹ்வுடைய உதவி மட்டுமே எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய உதவி எதிர்நோக்கி அல்லாஹ்வின் புறத்தில் வரக்கூடிய அந்த கண்ணியத்தையும் உதவியும் பெறக்கூடிய மக்களாக இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته